ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்குறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதிய விஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ இது எழுதப்பட்டது வந்து 1928 வந்து இது எழுதியிருக்காங்க. மொத்தம் 76 லைன்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. விஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்னா ஒரு சின்ன அருவி அப்படின்னு எடுத்துரும். நம்ம ஒரு ஊட்டி ஏற்காடு போனோம்னு சொன்னேன், சின்னதாக ஒரு அருவி தண்ணி ஊற்றும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். அந்த அருவியோட ஸ்டார்டிங் தான் வந்து என்னென்னா ப்ரூக் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவரோட ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ பாய்ஸ் வெல் அப்படின்ற ஒர்க் வந்து 1912 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இங்கிலாண்டு, அடுத்தது வந்து நார்த் ஆஃப் போஸ்டன், அது வந்து பார்த்திங்கன்னா ஏ பாய்ஸ் வெல். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்ஸு. ஸோ இந்த WRB அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்றது, சரியா. ஸோ இது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, இட்ஸ் அண்ட் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து ஒரு அருவி போல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த அருவி வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்படின்றது தான், சரிங்களா. கப்பல் இஸ் லிவ் டுகெதர் வித்தவுட் அக்ரிங் டு எனி மேட்டர் ஆஃப் ஃபைனலி தி டிஸ்கவர் த டிஸ்பியூட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. த கப்பல், கப்பல் வந்து யார்னா ஃப்ரெட்டு, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு இஸ் ஒய்ஃப், சரிங்களா, பேர்லாம் கொடுக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஏ கான்ட்ராக்ட்ஸ், சரியா, ஒரு கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி இதை வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இது தி டிஃப்ரெண்ட் தம் செல்ஸ் தி வித் ஏ வெஸ்டர்ன் இன் ப்ரூப் பிகாஸ் ஜஸ்ட் ஏ கண்ட்ரி ஹேபிட். அதாவது என்னென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்னிங் ப்ரூக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கண்ட்ரி ஹேபிட், அதே மாதிரி வே ஆஃப் திங்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறதுனா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லிட்டுருக்காங்க. வே ஆஃப் திங்கிங், அவங்களுடைய திங்கிங் மட்டும்தான் சொல்கிறாங்க. த கப்பல்ஸ் இஸ் அ மியூச்சுவல் ஆப்ஷன், சரியா, ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏ மிஸ்ட்ரி ஆட்டிடியூட் ஆஃப் டூ நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் அண்ட் ஒரு மிஸ்ட்ரி, ஏன்னா அது ஒரு புதிரி எங்கேருந்து உருவாகுதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேச்சர் மூலமாக. அது அது கூட சேர்த்து அந்த குழந்தை அவங்களோட சின்ன சைல்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரூக்ஸோடு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த அருவி போல் சின்ன குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி வளரும் போது எப்படி இருப்பாங்க, அது சின்ன அருவியாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும், பெரிய அருவி அது மாறும்போது நிறைய சுவர்ஸ்லாம் கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் விடுவாங்க இல்லையா தண்ணி வெளியே போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த வேன்றது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த சைல்டு வந்து ஒரு மதர்கிட்ட போகிற மாதிரி இந்த சின்ன ப்ரூக்ஸ் வந்து எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராக இருக்கக்கூடிய அந்த சீ கிட்ட வந்து போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென் கோல்டு ரேஷனலிஸ்ட், அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து, ஓகேங்களா. இட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், அவர் கூட நிறைய இமேஜினேஷன் இருக்குது, சரியா. இட்ஸ் அண்ட் ஈ கெனாட் வியூ த வேஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு குழந்தை வடிவில் மட்டும் பார்க்கல, இட்ஸ் அண்ட் ஒயிட் வேவை வந்து அவர் பார்க்குறாரு, சரிங்களா. அப்சர்வ் த காசஸ் ஆஃப் த ராக், அது மரங்களுக்கு இடையில் எல்லாமே வந்து தூந்து வருது, அதே மாதிரி டெண்டர் சைல்டாகவும் அவர் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஃபெச்சர்ஸ், அதே மாதிரி டூ ஃபெச்சர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. ஒரு கம்பரிஷன் தான் இது எல்லாமே. யார் கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, கேப்ரியல்ஸ் அனௌன்ஸ் இந்த வெர்ஜின் மேரி கூட வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா வெர்ஜின் மேரியோட அந்த இமேஜை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வியூ வந்து அது தெரியும். ஸோ அதையும் இவர் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட ஃபைனல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒன் வியூவில் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மியர்லி ஆஃப் வேர்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப்ன்றது ஒரு சுருள் போன்றதான் சுருந்துட்டே தான் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரவுண்ட் வித்தவுட் மேக்கிங் ஏ எனி ஹெட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு வீடு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் திங்ஸ் இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, டைம் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, லைட் இருக்குது, லைஃப் அண்டு லவ் இருக்குது, இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, த யூனிவர்சல் கேட்ரிகட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாரு. நத்திங் இஸ் பர்மனன்ட் அப்படின்னு சிம்பிளாக ஒரு லைனில் ஃபைனலாக முடிக்கிறார். எல்லாமே இந்த லைஃப்பில் இருக்குது, அது வேணால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூக் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஏ பிகினிங் ஆஃப் பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தொடக்கத்தினுடைய தொடக்கமாக தான் இருக்குமோ வழியா, ஆனால் தொடக்கத்தினுடைய முடிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா.
அது மட்டும் இல்லாமல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேர்ட்ஸோட ஃபைட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அன்எண்டிங் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பெட் த கப்புள்ஸ். அவங்க வந்து கான்ஃப்ளிக் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அதுதான் வந்து பேர்ட்ஸோட ஃப்ளைட்டை வந்து குறிக்குது. ஒயிட் வேவ்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் ப்ராக்ரஸ் சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் ப்ராக்ரஸ். புக்ஸ் ரைசிங் அப் டுவர்ட்ஸ் சி அப்படின்றது வந்து புரூக்ஸ்ன்றது என்னென்னா ஆல் லைஃப் இஸ் அன் என்டிங் வித் த டெத். அதாவது ஒரு சின்ன அருவி எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலை போய் சேருது, அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் எல்லாமே எங்கே போய் சேரும் அந்த இறப்புன்றது தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. நாம் நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்க்கலாம்.